அன்பு வணக்கம். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, திருநெல்வேலியில் பேட்டையில் நேற்று நடந்த சம்பவம் வந்து பார்த்திங்கன்னா, உண்மையிலே நைட்டு ஃபுல்லாக தூக்கமே கிடையாது. ஒரு நெஞ்சு அப்படியே பயங்கரமாக பதவதக்குது. அதாவது 18 வயசு தான் ஆகுது அந்த பொண்ணுக்கு. பேர் சந்தியா. ஒரு கவரி கடையில் வந்து வேலை செய்கிற பொண்ணு. அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா, நடு ரோட்டில் அவ்வளோ கூட்டத்துலேயும் ஒருத்த வந்து பப்ளிக்காக அந்த வழி கொலை பண்ணுறோம்னா, அது எவ்வளோ பெரிய ஒரு ஈன செயல் அப்படின்னு நீங்கள்லாம் புரிஞ்சுக்கிறணும். அங்கே எத்தனை லட்சக்கணக்கான எத்தனை பேர் கூடியிருப்பாங்க. அதை கூட வந்து அந்த குற்றவாளியை வந்து அவனை அந்த இடத்துல அவனை பிடிச்சி கொன்றிருந்தாலும் கூட கண்டிப்பாக நம்ம மனசு ஆயிட்டிருக்காது. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தப்புகளை வந்து கண்டிக்கணும். அது யார் தப்புனாலும் தப்பு தப்பு தான். அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு. அவங்க படிக்கிறத கூட விட்டுட்டு கூட அதில் வேலை செஞ்சு தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த பையனை காதலிக்க மறுத்ததாக அவன் அந்த செயலை செஞ்சுருக்கான். இது வந்து எவ்வளோ ஒரு கொடுமையான இதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த மண்ணை கலங்கப்படுத்துகிறவன் யாராக இருந்தாலும் சரி, இந்த பொண்ணை கலங்கப்படுத்துகிறவன் யாராக இருந்தாலும் சரி, அவனை வந்து கண்டிப்பாக உயிரை இருக்கக்கூடாது. இந்த தமிழக அரசு அவனை வந்து உடனடியாக அவனை விரைந்து நீதிமன்றத்தில் அவனோட கேஸை ஃபைல் பண்ணி அவனுக்கு உடனடியாக தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த பொண்ணை எந்த இடத்துல வச்சு அவங்க கொண்டானோ அதே இடத்துல வச்சு இந்த ஊர் அந்த திருநெல்வேலி மாவட்டம் முன்னாடியே வந்து அவனை வந்து என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொள்ளணும். அப்போ தான் வந்து ஒவ்வொருத்தனுக்கும் தெரியணும், இனிமேல் இந்த பொண்ணை தொட்டால் கண்டிப்பாக இந்த மாதிரி இந்த அரசு இப்படி பண்ணும், இந்த போலீஸ் துறையில் இப்படி பண்ணுவாங்க அப்படின்ற அவனுக்கு அந்த உணர்வு அந்த பயம் இருக்கணும்.